வெல்கம் டு ராஜ்ஸ்ரீ மூவி ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் ஏஆர் முருகதாஸோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல வர படம் தர்பார் பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு. 25 வருஷம் அப்புறம் தலைவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா பிளே செய்யறாரு, அதனால எக்ஸைட்மெண்ட் இந்த படத்துக்கு இன்னும் ஹையா இருக்கு. இப்போ ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். ஆதித்யா அருணாச்சலம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு, எப்படி பழி வாங்குறது தான் தர்பார். இப்போ படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன பார்க்கலாம். படத்தோட மெயின் பாசிட்டிவ் வந்து அனிருத்தோட பிஜிஎம். பழைய தேவாசரோட மியூசிக்கை எப்படி ரீஹாஷ் பண்ணி அழகாக தந்திருக்காரு ஒவ்வொரு சீனுக்கும். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் சார். தளபதியில் நம்ம தலைவர் எப்படி காமிச்சாரோ இந்த படத்துலையும் அதே மாதிரி காமிச்சிருக்காரு, அழகா இளமையா. ஃபைட் சீக்வன்ஸுக்கு கேமரா ஒர்க்ஸ், லைட்டிங் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்காரு சந்தோஷ் சிவன். அண்ட் நெக்ஸ்ட் கூடுஸ் கோஸ் டு டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஒரு படத்தை ஒரு ஸ்டாருக்காக எப்படி எழுதணும் காமிச்சிருக்காரு. ஒரு சில எலிமெண்ட்ஸை அழகாக பேட்டையை பார்த்த அப்புறம் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த ஸ்டார் எலிமெண்ட்ஸ் எப்படி அழகாக ஒர்க் அவுட் ஆகுதுதான் தர்பாரோட ப்ளஸ் பாயிண்ட். படத்தில் வர சின்ன சின்ன காமெடி சீன்ஸும் அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபுக்கும் ரஜினிக்கும் நடக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், யோகி பாபுக்கும் நிவேதாக்கும் நடக்கிற சீக்வன்ஸும் சிரிக்க வைக்கிறது. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கும் நிவேதா தாமஸ்க்கும் நடக்கிற ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷன் அழகாக காமிச்சிருக்காரு. நிவேதா தாமஸ்க்கு ஒரு அவ்வளோ நல்ல ரோல் இருக்குது இந்த படத்தில், அண்ட் அந்த ரோலில் அழகாக செஞ்சுருக்காங்க அவங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட இளமை, காமிக் டைமிங், ரொமான்ஸ் சீன்ஸ், இமோஷன் சீன்ஸ் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு. அந்த படையப்பா படத்தை அப்படியே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. படையப்பா படத்தில் நீலாம் அப்படி சொல்கிற மாதிரி வயசானாலும் உங்கள் ஸ்டைலும் அழகும் உங்களை விட்டு போகிறதே இல்லை, அது இந்த படத்தில் பார்த்தாலே தெரியுது. 70 இயர்ஸ் ஆகி கூட அந்த சாரிஸ்மா, ஒரு ஆக்டிங் லெவல், எனர்ஜி லெவல்லாம் சான்ஸே இல்லை. இன்டர்வியூல சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ஒரு பெரிய இமோஷன்ஸ் இருக்குது. அந்த சோகமான இமோஷன்ஸை அழகாக இமோட் பண்ணி காமிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். பேட்டையில் எவ்வளோ வெறித்தனமாக செஞ்சாரோ அதை விட பல மடங்கு வெறித்தனமாக இந்த படத்தில் செஞ்சிருக்காரு. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் வந்து சூப்பர் ஸ்டாரை ஒரு அழகான வில்லத்தனமான ஹீரோவாக காமிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் ஆதித்யா அருணாச்சலத்தை அலெக்ஸ் பாண்டியன் வெர்ஷன் 2.0 சொல்லலாம். ஒரு அலெக்ஸ் பாண்டியன்ல இருக்கிற கோவம் அண்ட் 2.0 இருக்கிற ஒரு திமிருத்தனம் இந்த கேரக்டரில் தெரியும் நம்மளுக்கு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெரிய ரோல் இல்லை. ஒரு சூப்பர் பர்ஃபார்மர் நயன்தாராவை வச்சுட்டு ஒரு அந்தளவு மீட்டியர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு 2-3 பாட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ரோல் தான் நயன்தாராவுக்கு இருக்கு. அண்ட் சுனில் ஷெட்டிக்கு ஒரு ஆன்டகனிஸ்டாக ரோல் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கிற ஒரு சண்டை அவ்வளோ இதாக இல்லை. ஆனால் அதே இடத்துல ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் சும்மா கிழி கிழின்னு கிழிக்க வச்சிருக்காங்க நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் ஹீன். இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரன் டைம். ஒரு சில அன்வான்ட் சீன்ஸை எடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல சுறுசுறுப்பாக தாறுமாறாக போயிருந்து, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிருந்து, ஆனால் இதில் 2-3 சீன் வந்து கொஞ்சம் லெட் டவுன் ஆச்சு. ஸோ ஓவரால் பார்க்க போனால் இந்த படம் சூப்பர் ஸ்டார் சும்மா கிழி கிழி கிழிச்சிருக்காரு அண்ட் சும்மா கிழிக்க வைக்கிற பொங்கல் ட்ரீட் ஃபார் ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ். ராஜி தர ரேட்டிங் 3.75/5. கோ அண்ட் வாட்ச் இட் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ.